ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ரெண்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டேஸ்டியான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளியை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற கெட்டி பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் கூடவே பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி தக்காளி அங்கங்கே தெரியணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்போ இது தனியாக இருக்கட்டும் அடுத்தது ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவு புளியை கால் கப் தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த புளி அந்த தண்ணி ரெண்டையுமே அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு இந்த புளி பேஸ்ட்டையும் தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு லோ ஹீட்டில் வச்சு இந்த வெந்தயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம் அளவுக்கு வெந்தயம் நல்லா செவந்து வரப்பட்டதுக்கப்புறமா இது ரெண்டையும் அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க இப்போது அதே பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு படுத்திகிட்டு அரை டீஸ்பூன் கடுகு கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பூண்டு விழுத்து சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அந்த தக்காளியோட பச்சை மணம் போனதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கூடவே மூணு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதில் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் நார்மலான மிளகாய் தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே கடுகு வெந்தயம் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த இதை மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் மாற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் இடையிலடையில் கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு நம்மளுக்கு சூப்பராக தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவு பொடித்த வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அப்போ காரம் இனிப்பு புளிப்பு எல்லாமே நல்லா ஈ ஈவனாக பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஆர்டேட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கெட்டு போகாமல் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்தோடு சூப்பரான காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள்